குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 182 தொகுதிகளை கொண்ட குஜராத் சட்டப்பேரவைக்கு டிசம்பர் 1 மற்றும் 5 தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. முதற்கட்டமாக 89 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் அந்த தொகுதிகளில் நேற்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவு பெற்றது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். 2 கட்ட தேர்தலிலும் 1621 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அவர்களில் 330 பேர் மீது கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ஆம் ஆத்மி சார்பில் குற்ற பின்னணி கொண்ட 61 பேர் போட்டியிடுகின்றனர். காங்கிரஸை சேர்ந்த 60 வேட்பாளர்கள் மற்றும் ஆளும் பாஜகவை சேர்ந்த 32 வேட்பாளர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன.